பேப்பர் பேப்பர் தம்பி தாப்பா நாங்க தாத்தா இங்கே காணவே இல்லை ஐயோ எங்கே போயிருக்கோ நேரத்தை கூட பார்த்தேனே

வர வர ஒரு படிப்புள்ள ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிரு பாட்டி தாத்தா மௌலி ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க மௌலி மௌலி மக்களே அங்க பாரு உன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக கவிதா வந்துட்டா நீ சீக்கிரம் கிளம்பு போ ஆ அடிச்சுட்டு அத்தை எல்லாரும் யாரிட்டாங்களா ஆ சரிமா வண்டி எடுங்க எல்லாரும் யாரிட்டாங்க ஆ சரி அத்தை நீங்க யாருங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டீச்சர் டீச்சர் உங்க கையில இருக்க gift box என்னது இது ஒரு சர்ப்ரைஸ்மா இன்னைக்கு நான் யாருக்கு பாடம் நடத்த மாட்டேன் பாட நடக்குது ஆமா. டீச்சர் எதுக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ்னு எழுதி போடுறீங்க எல்லாரும் கேட்டுக்கிடுங்க இப்போ சொல்லி இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளாட போகிறோம் கேம்மா ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் விடுதலை கேம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் பாய்ஸ்னு தனியா குரூப் பிரிச்சிடுவோம் நான் கேக்குற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும் எந்த குரூப் அதிகமா மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர் விடுгада கொஸ்டின் ஓகே எந்த குரூப் சரி இப்போ பாய்ஸ் கிட்ட பாய்ஸ் குரூப் எல்லாரும் நாம ஏன் படுத்துக்கிட்டே தூங்குறோம் நின்னுக்கிட்டே தூங்குனா கீழே விழுந்துருவோம் குட் கரெக்ட் ஆன்சர் பாய்ஸ் குரூப்புக்கு 1 மார்க் நெக்ஸ்ட் क्वेश्चन गर्ल्सக்கு गर्ल्स குரூப் கவனிச்சிடுங்க ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருந்துச்சாம் அதுல போய் ஒரு கல் போட்டா என்ன ஆகும் கல் நனைஞ்சிரும் சபாஷ் கரெக்ட் ஆன்சர் गर्ल्स குரூப்புக்கு 1 மார்க் பாய்ஸ் குரூப்புக்கான கொஸ்டின் வெயிட் இல்லாத ஹவுஸ் எது லைட் ஹவுஸ் கரெக்ட் லைட் ஹவுஸ் கேர்ள்ஸ் குரூப் டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தன் தடுத்தானா யா ஏன் யான்னு ஏன்ட்ட ஆன்சர் சொல்லுங்க டாக்டர் ஊசி போட வரும்போது அவன் எதுக்கு தடுத்தான் அவன் எதுக்கு தடுத்தான் கவிதா உனக்கு ஆன்சர் தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது லுதுஃபியா உனக்கு தெரியுமா இல்ல தெரியாது மௌலி நீ ஒன்னும் ஆன்சர் சொல்லாம இருக்கா உனக்கு தெரியுமா மௌலி உனக்கு தெரியுமா ஏன்டே கேட்டிட்டு இருக்கறிய நீ தான் எந்த क्वेश्चनக்குமே ஆன்சர் சொல்லாம இருக்கா எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டா நம்ம எல்லாரும் ஒரே குரூப் தான சொல்லு மௌலி பாய்ஸ் குரூப் ரெண்டு மார்க் வாங்கிட்டாங்க நம்ம ஒரே ஒரு மார்க் தான் வாங்கி இருக்கோம் ப்ளீஸ் சொல்ல எனக்கு தெரியாது

Girls, listen. கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் பெல் அடிச்சுட்டு வின் பண்ணது பாய்ஸ் தான் பாய்ஸ் உங்களுக்கான சாக்லேட் பாக்ஸ் கிஃப்ட் எல்லாரும் பாய்ஸ்க்கு கிளாப் பண்ணுங்க மேடம் நெக்ஸ்ட் பேஷண்ட் கூடலாமா ஓகே சிஸ்டர் கூப்பிடுங்க அனிதா அனிதா வாங்க அனிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா டாக்டர் நல்லா இருக்கேன் பேபியை எப்போ பார்க்கலான ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல ஆமா டாக்டர் சுமதி இந்த டாக்டர் பேரனது உமா ஓ உமா டாக்டரா உமா டாக்டர் நீங்க நல்ல டாக்டர் நீ பார்த்தே சொன்னா அவளை நல்லா கவனிச்சிருங்க சரிங்கம்மா நீங்க பயப்படாதுங்க குழந்தையும் தாயும் நல்லா இருப்பாங்க அனிதா ஸ்கேன் எடுத்து பேபி எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா ஆ ஓகே டாக்டர் அந்த ஸ்கிரீன்ல பேபி வரும் எல்லாரும் பாத்துக்கோங்க என்னாச்சு டாக்டர் எதுக்கு ஐயோ சொன்னீங்க பயப்படாதுங்க பேபி இன்னைக்கு ஈவினிங் குள்ள பிறந்துரும் நீங்க அனிதாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருங்க டாக்டர் இப்பமே அட்மிட் பண்ணணுமா ஆமாங்க அனிதா துணி வேற பேக்கி எல்லாம் வீட்ல கிடக்க அனிதாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் போய் துணி எல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு வாங்க சிஸ்டர் சொல்லுங்க டாக்டர் அனிதாக்கு 107 ரூம் கொடுத்துருங்க சரி டாக்டர் அனிதா டோன்ட் வொரி ஓகே ஈவினிங் பேபியோட பார்க்கலாம் நான் ஈவினிங் வாரேன் சரியா சரி டாக்டர் நீ நான் வீட்டில் போய் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வாரேன் நீங்க அனிதாவை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஆ சரி நீ நான் பார்த்துக்கிட்டே நீங்க போயிட்டு வாங்க சுமதி கூப்பிட்டியாமா ஆமாப்பா இந்த கொஞ்சம் மௌலி ஸ்கூல் வர போயிட்டு அவளை ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க ஆ சரிம்மா நான் கூட்டிட்டு வாரேன் சேகர் நீ கொஞ்சம் அத்தை கார்ல கூட்டிட்டு போய் வீட்ல இருக்க துணி எல்லாம் எடுத்துட்டு வா மக்களே சரிமா ஐயோ அனிதாக்கு என்னாச்சு சுமதி எதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க எல்லாம் நல்ல செய்தி தான் அனிதாக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள குழந்தை பிறந்துறோம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதான் உடனே அட்மிட் பண்ணிட்டோம் அப்படியா நான் வேற பயந்துட்டேன் என்னங்க ஹாஸ்பிடல்ல இப்படி அஞ்சு நாள் தங்க சொல்லுவாங்கல்ல அதுக்கு துணிலாம் நம்ம வீட்ல தான் இருக்கு நம்ம மர்மவே எல்லாரும் சாந்து போய் எடுத்துட்டு வருவோம் ஆ போவோம் இம்மா நீங்க ஹாஸ்பிடல்ல இருங்க நாங்க போய் துணிலாம் எடுத்துட்டு உடனே வந்துருவோம் சரி மக்களே

அப்படியா சரிங்க அனுப்பி விடுறேன் மௌலி தாத்தா கூட போய்ட்டு வா மூணு நாள் ஸ்கூலுக்கு வரணும் சரியா மூணு நாள் மட்டும் லீவ் எடுக்கணும் சரி டீச்சர் மௌலி உங்க அக்காக்கு குழந்தை பிறந்ததோ गर्ल பேபியா பாய் பேபியான்னு எங்கட்ட சொல்லு சரி நான் சொல்லியே மௌலி எனக்கு போட்டோ அனுப்பு எனக்கும் அனுப்பு மௌலி சரி நான் எல்லாருக்கும் போட்டோ அனுப்பியே மௌலி தாத்தா வெயிட் பண்றாங்க சீக்கிரம் வா ரொம்ப நன்றிமா இருட்ட அய்யா பார்த்து போங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாய் பார்த்ததெல்லாம் போதும் எல்லாரும் புக்கை பாருங்க நம்ம படிப்போம் தாத்தா, என்ன தூக்கிட்டு வாங்க கால் விலைக்கு பாமுக்குள்ளே மௌலி நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன குழந்தை வர போகுதோ ஆமா நான் ஏன் விளையாடு வைக்கவே hari roma ra